காங்கிரஸ் தலைவர் தேர்தல் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அக்கட்சி அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா ஆகியோர் வாக்களித்தனர். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூருவில் தனது வாக்கை செலுத்தினார். திருவனந்தபுரத்தில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் சசி தரூர் வாக்களித்தார். மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள சங்கனகல்லு என்ற கிராமத்தில் சிறப்பு மையத்தில் காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வாக்கை ராகுல் காந்தி செலுத்தினார். இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்டிருக்கும் கட்சி நிர்வாகிகளும் தேர்தல் அதிகாரியான ஜோதிமணி முன் வாக்களித்தனர். இன்று தொடங்கிய சட்டப்பேரவைக் கூட்டத்தில் பிரிட்டன் ராணி எலிசபெத், யுபி முன்னாள் முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாளையும் நாளை மறுநாளும் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் நீடிக்கிறார். ஆர் பி உதயகுமாரை துணைத் தலைவராக வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் சட்டமன்ற கூட்டத்தை பழனிசாமி அணி புறக்கணித்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் கடிதங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினால் உரிய பதில் அளிக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் பேசிய அவர் அது குறித்து வெளியே எதுவும் சொல்ல முடியாது என்றார். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 569 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இப்பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு 20ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும். சாந்தி திரையரங்கம் விற்பனை செய்யப்பட்டதற்கு எதிராக நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தொடர்ந்த மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சொத்து விற்பனையில் அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாக நடிகர் பிரபு தரப்பு அளித்த விளக்கத்தை நீதிமன்றம் ஏற்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ட்ரோன்களை அனுப்பி நடத்தப்பட்ட தாக்குதலில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் எரிந்து சேதமடைந்தன. இலங்கையிலிருந்து அகதிகளாக மேலும் 6 பேர் தனுஷ்கோடி அடுத்த மணல் தீடை பகுதியில் தஞ்சமடைந்தனர். அவர்களை மீட்ட கடலோர காவல் படையினர் மண்டபம் அகதிகள் முகாமில் அவர்களை தங்க வைத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பின் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர். நியூசிலாந்திலிருந்து வந்த பயணிகள் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களில் கண்டு ரசித்து செல்கின்றனர். பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் நிர்வாக பணியாளர்கள் மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுவதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக போராட்டம் நடத்தி வரும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் கூறியுள்ளனர். எய்ம் செஸ் அதிவேக சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனை 16 வயதேயான இந்திய வீரர் டொனருமா குகேஷ் வீழ்த்தினார். இதன் மூலம் மிக குறைந்த வயதில் கால்சனை தோற்கடித்து வருகின்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.